ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன் ரெண்டு விஷயத்தை நான் முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு பொதுவான கேள்வி. நம்பர் ஒன், இந்த மாத பலன் தொடர்ந்து பார்க்கறதுனால என்ன பலன், இது சரியாக வருமா, இது இப்படி தான் நடக்குமா? நான் ஏற்கனவே சொன்னதை இந்த முறை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ராசி லக்னம் இது ரொம்ப முக்கியம். ராசியாக லக்னமாக ஒரு தலைப்பும் கொடுத்துருந்தேன். லக்னப்படி முதல்ல இந்த பலன்கள் எப்படி இருக்குன்றத கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ராசிக்கும் நான் பலன் சொல்லும்பொழுது உங்கள் லக்னம் ஒருவேளை மேஷமாக இருந்தால் நீங்கள் மேஷ ராசி பலனை பாருங்கள். உங்கள் லக்னம் மிதுனமாக இருந்தால் மிதுன ராசிக்குண்டான பலனை பாருங்கள். நீங்கள் கும்ப லக்னம்னா கும்ப ராசிக்குண்டான பலனை பாருங்கள். ஸோ முதல்ல உங்கள் லக்னம், அதுதான் உங்கள் உயிர். அந்த லக்னப்படி பிளானட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, நல்ல பொசிஷனில் இருக்கா, நல்ல டிகிரியில் இருக்கா, மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கா, இதை செக் பண்ணி ரீட் பண்ண பிறகு உங்கள் ராசிக்கு போங்க. ஸோ சந்திரன் வந்து உங்களுடைய மைண்டு, உங்கள் மன ரீதியாக என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறீங்க, எப்படி நடக்க போகுது, விளைவுகள்லாம் எப்படி பலன் கொடுக்க போகுது, அதை நீங்கள் உங்கள் ராசிப்படி செக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு ஒவ்வொருத்தரும் உங்கள் லக்னத்துக்காக ஒரு ராசி பலனையும் ராசிக்காக ஒன்றையும் பார்க்குறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கு அடுத்தது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சுய ஜாதகமில் என்ன லக்னம் நீங்கள் பிறந்திருக்கீங்க, என்ன ராசி, ப்ளஸ் என்ன திசை, என்ன புத்தி, இது ரொம்ப முக்கியம். ஸோ தசா புத்தி தெரியாமல் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த பலன் வந்து பெருசாக பொருந்தாது. இது வந்து நீங்கள் வந்து அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியதுனால இந்த முறை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த ஒரு பொதுவான கேள்வி, இந்த லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி நம்ம ஹாரோஸ்கோப்பை வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன பலன்? முதல்ல உங்களுக்கு உங்களுடைய சார்ட் வந்து தெரியணும். உங்களுக்கு எந்தெந்த பிளானட் எந்தெந்த டிகிரியில் இருக்குது, என்ன ஸ்டாரில் பொசிஷனாக இருக்குது, என்ன ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது, வக்கரம் அடைஞ்சிருக்கா, ஷட்பலத்தோடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் முதல்ல ஒரு பேசிக்காக உங்களுடைய எனர்ஜி என்ன, உங்களுடைய யோகம் என்ன, உங்களுடைய அவயோகம் என்ன, உங்களுடைய பாசிட்டிவ் என்ன, உங்களுடைய நெகட்டிவ் என்ன, எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் நெகட்டிவ் நடக்கும், எதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் பாசிட்டிவ் நடக்கும், இந்த விஷயத்தில் நீங்கள் பேசிக்காக ஒன்ஸ் உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணி மைண்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணாதான் அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போது நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு இந்த ட்ரெஸ் தான் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சில ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வாங்குவீங்க. அதேமாதிரி உங்கள் காலுக்கு இந்த மாதிரியான செருப்பு, ஒரு ஒரு செப்பல் எடுக்கிறீங்களா, ஷூ எடுக்கிறீங்க, அது இந்த வடிவத்தில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. த சேம் வே உங்கள் ஹாரோஸ்கோப் வந்து எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரிடிக்ஷனை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் எல்லா மாதமும் உங்களுக்கு லைஃப் ஹாரோஸ்கோப்பை பற்றி அதில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதாவது ராசி சக்கரம் எல்லா பிளானட்டோடைய டிகிரியும் ப்ளஸ் எல்லா பாவங்களும் உள்ளே இருக்கும். அதனால் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க, அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்ட் உடையவங்க, அதை பற்றின ஒரு அடிப்படையான நாலேஜாவது வேணும்னு நினைக்கிறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் .in. இப்போது ஆகஸ்ட் மாத பலனை டீட்டெயிலாக முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மகர ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். மகரம் ஒரு உழைக்கும் ராசி அப்படின்னா நம்ம மகரம்ன்ற ராசியை எடுத்துக்கலாம். ஏன்னா காலப்புருஷப்படி உங்களுக்கு 10வது ராசி வந்து இந்த மகர ராசி. ஸோ இந்த ராசியோடைய அதிபதி சனி. இந்த மாதத்துடைய பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குது? சனி வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் வக்கரமடைஞ்சு பின்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்குது. இது ஜென்ம சனி அப்படியே எடுத்துக்கலாம். பட் மகர ராசிக்கு அந்த ராசிநாதனே சனி தானே, அவர் ஏதாவது கெடுதல் பண்ணுவாரா, இல்லை பெரிய தடங்கள்லாம் கொடுப்பாருன்னா, என்ன தான் ராசிநாதன் சனியாக இருந்தாலும் அதுவே இயற்கையாகவே ஒரு நெகட்டிவான பிளான்ட்டாக இருக்கிறதுனால தடங்கள் கொடுக்கறதுக்கு இயற்கையாகவே ஒரு வலிமை உண்டு. அடுத்தது 12ஆம் இடத்துல குருவும் கேதுவும் சுப விரயங்களும் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில் குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வலுவான ஸ்தானமாக நம்ம பார்த்தோம்னா அது கிடையாது. அப்போ அலைச்சல்களை வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். சுக்கரனாவது வலுவாக இருக்கா? ஏன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ஒரு முக்கியமான பிளானட். உங்களுடைய கரியரை பற்றி, உங்களுடைய ஜாப், உங்களுடைய பிஸ்னஸ், இதெல்லாம் வந்து சுக்கரன் தான் டிசைட் பண்ணுற ஒரு பவரில் உள்ள ஒரு பிளானட்டாக இருந்தாலும் கூட இந்த சனி நின்ன வீட்டுக்கு, அதாவது சனியுடைய பொசிஷனுக்கு சுக்கரன் 6வது வீடு, மிதுனத்தில் இருந்து சுக்கரன் ராகுவோட இணைவு. சுக்கரன் ராகு வந்து மாதம் முழுக்க ஒன்றா தான் இருக்க போகுது. ஸோ சனி சுக்கரன் காம்பினேஷன் வந்து அவ்வளோ நல்ல காம்பினேஷனாக இந்த மாதம் கிடையாது. சுக்கரனுடைய பொசிஷனும் ஃபேவராக இல்லை, சனியுடைய பொசிஷனும் இங்கே ஃபேவராக இல்லை. அப்போது கரியரில், பிஸ்னஸில், ஜாபில் ஒரு பெரிய முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதம் வந்து சாதகமாக கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு நகரும். அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட்டில் தேர்ட் ஹவுஸில் வந்து செவ்வாய் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயுடைய நகர் வந்து ஃபோர்த் ஹவுஸ்க்கு மூவ் ஆகிடும். நான்கில் செவ்வாய் வந்தால் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற ஐடியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ யாருக்கெல்லாம் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவர்களுக்கு இந்த மாதம் வந்து அது பிராப்தமாக அமையும். ஓகே, நமக்கு வந்து ஒரு இடம் கிடச்சிது, இந்த இடம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, நம்ம இதை புக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் சூரியன் வந்து மகரமை பொறுத்த வரைக்கும் மந்தோட பிகினிங்கில் 7th house இருக்கும். 7ஆம் இடத்துல மாதத்துடைய துவக்கத்தில் இருந்து அது அப்படியே 8ஆம் இடத்துக்கு நகர்ந்துடும் செகண்ட் ஹாஃபில். ஸோ 8th house உங்களுக்கு வந்து புதன் சூரியன் நகரும், ஜென்மத்தில் சனி, 12ல் குரு, 6ல் வந்து சுக்கரன். கிட்டத்தட்ட மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பிளானட்ரி பொசிஷனில் ஒன்றும் அவ்வளோ ஃபேவரான பிளானட்ரி பொசிஷனாக நமக்கு தெரியலை. கரியரை பொறுத்த வரைக்கும் தெரியல, ஜாபை பொறுத்த வரைக்கும் தெரியல. ஸோ ரீட்டெயின் யுவர் ஜாப் தான் நான் சொல்கிறேன். அதுலேயே சில பேருக்கு வந்து
கொஞ்சம் கம்மியாக சேலரி கொடுக்குறோம், நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப சேஃப் அப்படின்னு தான் என்னுடைய பாயிண்ட்டாக இருக்குது. சப்போஸ் வேறு ஏதாவது ட்ராவல் பண்ணணும்னு யோசிக்கிறவங்களுக்கும் இன்னும் அவ்வளோ ஃபேவரான ஒரு மந்த்தாக ஆகஸ்ட் வந்து தெரியல. ப்ராப்பர்ட்டி பையிங் வந்து நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க, லோன்ஸ்க்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா அவர்களுக்கு அது ஓகே, ஏன்னா தசாபக்தி வலுவாக தான் அதை செய்ய முடியும். அதர்வைஸ் ஜாபில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு மந்த்தாக இதை வந்து எடுத்துக்க முடியல. சில குழப்பங்கள், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அலைச்சல்லாம் கூட நிறைய கொடுக்கும். ஃபேமிலி லைஃபாக அது நிம்மதியாக இருக்குமா, அதுலேயாவது ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா செவன்த் ஹவுஸில் புதனும் சூரியனும் மந்த்தோட பிகினிங் இருக்குது. ஸோ மகரம பொறுத்தவரைக்கும் எட்டுக்குரியவங்க ஏழாம் இடத்துல ஃபேவரான இடமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரிவு, கோபம், காரசார விவாதங்கள், தேவையில்லாத குழப்பம், உங்கள் ஃபேமிலி பற்றி நான் பேசுகிறது, என் ஃபேமிலி பற்றி நீங்கள், இந்த மாதிரி அதாவது அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே மாற்றி மாற்றி ரெண்டு பேருமே அவங்கவுங்க குடும்பத்தை வந்து திட்டுறது, இது மாதிரியான ஒரு வாதங்கள் வந்து இந்த சூரியன் வந்து ஏழாம் இடத்துல வந்தால் வரும். அடுத்தது மகரமுக்கு வந்து எட்டாம் இடத்துல சூரியன் போகும்போதும் பிரச்சனை வந்து ஓய்ஞ்ச மாதிரி இல்லை. அப்போ மந்தில் வந்து செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கூட அந்த முதல் பண்ண சண்டையுடைய கண்டினியூஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபேமிலியில் ஒரு நிம்மதியான ஒரு சூழலை இது ஏற்படுத்துகிற மாதிரி தெரியல. சுக்கரன் வந்து ராகுவோடு இருக்கிறதுனாலையும் காதல் கசக்கம் அதையும் எடுத்துக்கலாம். வரனாவது அமையுமா, நல்ல ஒரு மேரேஜுக்காக ப்ரொப்போசல் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்கேன், அதுவாது ஃபேவராக இருக்கான்னு பார்த்தா அதுக்கும் ஒன்றும் ஃபேவரான பொசிஷன் இல்லை. ஏன்னா செவன்த் ஹவுஸில் சனி பார்வை இருக்குது, அதே செவன்த் ஹவுஸில் செகண்ட் ஹவுஸில் உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய பார்வையும் விழுந்துடும். ஸோ செவ்வாய் பார்வை, சனி பார்வை உங்களுடைய கடகத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா விவாகத்தில் வந்து தடங்கள் தான் வரும். என்ன முயற்சி பண்ணாலுமே அதில் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி தெரியல. ஒருவேளை நீங்கள் வந்து கல்யாணம் பெரியவங்களுடைய பிளெஸிங்கோட உங்களுக்கு விரும்பின ஒரு வாழ்க்கை துணையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி அதுக்கு முயற்சி பண்ணாலும் கூட எதிர்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு இருக்குது. பேசிக்காகவே வந்து மகரம் ஃபஸ்ட் ஹாஃபில் ஏழரை சனி நடக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா குழப்பத்திலே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் படிப்பில் நிறைய பேருக்கு கவனச்சிதறவு ஏற்படுது, சில பேருக்கு காதலில் தோல்வி, சில பேருக்கு வேலை சரியாக கிடைக்கல, சில பேருக்கு விரக்தி, நான் நினச்ச மாதிரி என் லைஃப் அமையலை, எனக்கு பேரண்ட்ஸ் சரியாக அமையல, ஃப்ரெண்ட்ஸ் சரியாக அமையல, இப்படி சரியாக அமையல சரியாக அமையலன்னு சொல்கிறவங்களே நிறைய பேரும் உண்டு. இதுவும் மகரமுக்கு வந்து இந்த மாதத்தில் உண்டு. அண்ட் ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மகரம் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன், பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனாக அது கொஞ்சம் பெட்டராக இருக்குமா, கரியர் தானட்டும் ஒன்றும் ஃபேவராக இல்லை, இன்கம் ப்ராஃபிட் தானட்டும் ஒன்றும் ரொம்ப ஃபேவராக இல்லை. பட் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ரெகுலர் ட்ரான்சாக்ஷன் நடத்துகிறவங்க, அதாவது ஃபைவ் இயர்ஸாக டென் இயர்ஸாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய பார்வை வந்து செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணுதுன்னா அது பத்து பதினொன்றில் பதியறதுனால பிஸ்னஸ் அண்ட் ப்ராஃபிட்டில் வந்து ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு ஒரு பெட்டர் லைஃப், ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும், நான் திரும்பவும் சொல்கிறது தான், மகரம் இந்த முதல் சுற்று ஏழரை சனி நடக்கிறவங்க ட்ராவல் பண்ணவும் சேஃபாக இருங்க, பைக் காரில் போகும்போது ரொம்ப சேஃபாக இருங்க, நீங்கள் யார்கிட்டையும் வம்பு வழக்குகள் வந்து வளர்க்க வேண்டாம். குறிப்பாக மகரமில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டீஸ்லேருந்து ஃபார்ட்டிஸ்க்குள்ளே ராகு தசை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ராகு வேறு தசைனாதனாக இருந்து ஒருவேளை அந்த மாதிரி நீங்கள் ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இன்னும் கூடுதல் விழிப்புணர்வு இருக்குது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ காதல் அதாவது மேரேஜ் சம்மந்தப்பட்ட முயற்சிகளும் ஒன்றும் பெருசாக ஃபேவராக தெரியல. குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சப்போர்ட்டாவது ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளாக நல்லா சந்தோஷமாக இருக்குமானா அதுவும் பெருசாக தெரியல. குறிப்பாக பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தை வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்க்க வேண்டிய டைம் இது. ஏன்னா மகரமில் சனி வந்து வக்கரம் அடித்து பின்னோக்கி போகும்போது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, ராகு வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்கள் பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தை அவங்களுடைய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாலும் இன்னும் ரொம்ப நல்ல விஷயமாக அது அமையும். குடும்ப விஷயங்களில் அதிகமாக வந்து வாதங்கள் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதம் கொஞ்சம் சேஃப், இல்லைனா அன்வான்டாக சில கிளாஷஸ் வந்து அது தேவையில்லாத பூதாகரமாக வெடிக்கும், அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் உள்ளவங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. நீங்களே இந்த ராசியிலேருந்து தனுசு ராசி, கும்பராசியை கல்யாணம் பண்ணுறதை தவிர்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி நடக்கும்போது அதே ஏழரை சனியுடைய ஆதிக்கம்ல உள்ள ராசிகளை வந்து நீங்கள் எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது. ஸோ ஓவரால் உங்கள் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கவனமாக இருந்தால் ஆகஸ்ட் மாதத்தை கடந்து வரலாம். அடுத்தது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளான ஒரு பொது பலன், தனித்தனியே ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பலன்கள் எப்படி இருக்குது, பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கணிச்சு கொடுத்துருக்கேன். இதை தவிர உங்களுடைய சுய ஜாதகம் நான் ஏற்கனவே சொன்னது தான், ஏன் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் இந்த நட்சத்திரத்தை பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்க, இந்த ராசியில் பிறந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு கணிப்புக்கு வர வேண்டாம், அப்படி எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஒவ்வொருத்தருடைய ஹாரோஸ்கோப்லையும் ஒவ்வொரு விதமான பிளானட்டரி பொசிஷன் இருக்கும், சில யோகங்கள் இருக்கும், சில அவயோகங்கள் இருக்கும், சில சமயத்தில் நமக்கு தெரியாமே நம்ம நெகட்டிவாக போய் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை ஃபாலோ பண்ண முடியும். நானே என்னுடைய ஹாரோஸ்கோப் தெரிஞ்சிக்காமல் இந்த மாத பலனை ஃபாலோ பண்ண முடியாது. கிரகங்கள் வந்து முதல்ல நமக்கு என்னென்ன நடக்க போகுதுல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸை ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இதை தவிர வாஸ்து பற்றின நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி ஹெட்லைன்ஸ் டிவியில் இருக்குது. யாருக்காவது வாஸ்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, ஒரு பிளான் வச்சுருக்கீங்கனாலும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி, இல்லை உங்களுக்கே நேம் சேஞ்ச் பண்ண ஒரு கம்பெனி நேம் இருந்தாலும் நியூமராலஜி பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோடடாக இருக்குது.
ஒரு ஒரு ஆல்ஃபாபெட்டை பற்றியும் நிறைய டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனில் உங்களுக்கு வந்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஒரு கரியரை பற்றி தெரியணும், இல்லை சேஞ்ச் பண்ண போகிறேன், இதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் நிறைய லட்சங்களை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வெதர் இஸ் அ குட் டைம் ஆர் பேட் டைம், என்னோட பேரில் பண்ணலாமா இல்லை என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோடைய பேரில் பண்ணலாமா, ப்ளஸ் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இது நல்ல டைமா, இது மாதிரி செக் பண்ணணும், இல்லை கல்யாணம் நடக்கலை ஏன் நடக்கலை அதுக்கு என்ன உண்மையாக ரெமெடி இருக்கா, ப்ளஸ் வந்து மேரேஜ் லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதெல்லாம் சால்வ் ஆகுமா, எப்போ சால்வ் ஆகும், ப்ளஸ் உங்களுடைய ஹெல்த்தை பற்றின, இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஹெல்த், ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் யாருடைய ஹெல்த்தை பற்றின கேட்கணும், அண்டு மேரேஜ் மேட்சிங் பற்றி நீங்கள் பார்க்கணும், ஸோ மேட்சிங் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது செக் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு டீட்டெயில் வேணும் ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற ஒரு நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜை ஷேர் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எடுத்து என் கூட நீங்கள் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.